الله رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله يا أهل بدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال رسول الله صلى الله عليه وسلم القرآن معرفة الله فاقبلوا معرفته أو كما قال عليه الصلاة والسلام. பெரியவரும் கண்ணையினால் பேருலகை காத்துவரும் பேரருளாளர் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கோடாளர் கோடிப்பவர் அறிந்து வையகம்படி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதலை தன்னடையாக்கி சென்ற மக்கத்து ராஜா மதியத்து ராஜா கண்மணி நாயகம் சொல்லாமல் அழைந்து செல்லும் அவர்கள் மீதும் அன்னவர்களே வலுவாது நலுவாது பின்பற்றி மகிழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தவறு தாபியீன்கள் சித்தீக்கீன்கள் சோதாக்கள் சுவாலீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரு மீதும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் கருணையும் கரிசனமும் பேரன்பும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக நின்று நிறுவனமாக அல்லாஹ்வின் மகத்தான கருமையினால் நாமக்கல் மாவட்டம் லந்துவாடி என்ற ஒரு சிறப்பான ஊரிலே மாணவ மாணவிகளின் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக காலை முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பனாலவின் இம்மாணவ மாணவிகளுக்கு நிரப்பமான மார்க்க ஞானங்களை மார்க்க அறிவுகளை மேலும் பெருகச் செய்வாங்க. இதற்காக வேண்டிய ஒத்துழைக்கின்ற ஊக்கப்படுத்துகின்ற பயிற்சி அளிக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் இங்கே பணி செய்கின்ற கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலகத்திலேயும் நற்பாக்கியங்களை தந்துருவாங்க. பாக்கியங்களிலேயே சிறந்த பாக்கியமான ஹஜ்ஜு உம்ராவுடைய பாக்கியத்தை இப்பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சிறப்பிப்பானாக. ஆரம்பமாக இந்த சிறப்பு மிகு ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்தோம் நாங்கள் சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, இந்த அழகிய ஊரிலே 90% பிள்ளைகள் மதரசாவுக்கு வந்து மார்க்க கல்வி கற்பதாக இமாமர்களிடத்தில் நான் அறிந்த பொழுது அக மகிழ்ந்தேன். காரணம், எத்தனையோ ஊர்களிலே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசாவுக்கு சரியாக வருவதில்லை. பள்ளி படிப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனா இந்த ஊரிலே 90% பிள்ளைகள் மதரசாவுக்கு வந்து மார்க்க கல்வியை பயின்று குர்ஆன் ஹதீஸை அறிந்து அவ
அவர்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ்வதற்கான ஒரு முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்கிறார்கள் என்று அறிகின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது அக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வூரிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்தவருமானாக, பாக்கியங்களிலேயே சிறந்த பாக்கியமான ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை இவ்வூர் மக்களுக்கு அல்லாஹ் நிரப்பமாக நிறைவாக தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமியர்களுக்கு உயிர் நாடியாக வழங்கப்பட்டிருப்பது குர்ஆன் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுத மொழிகள் ஹதீஸ். இந்த இரண்டும் தான் இஸ்லாமியர்களுக்கு உயிர் நாடியாக இருக்கிறது. இந்த இரண்டின் வழிதான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் படித்தங்களை, வாழ்க்கையின் வழிமுறைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன், இது உலக மக்களுக்கு வழங்கப்பட்ட நான்கு வேதங்களிலேயே மிக சிறந்த வேதம். யூதர்களுக்கு தௌராத்து வேதம் வழங்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு இந்திய வேதம் வழங்கப்பட்டது, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திற்கு சபூர் வேதம் வழங்கப்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சமூகத்திற்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு திருக்குர்ஆன் ஷரீஃப் வேதமாக வழங்கப்பட்டது. இந்த நான்கு வேதங்களிலேயே மிக மிக சிறந்த வேதம் திருக்குர்ஆன் தான். காரணம் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனுக்கு அழிவு என்பது இல்லை. மற்ற வேதங்கள்லாம் மாற்றப்பட்டு விட்டன. அந்த வேதக்காரர்கள் அந்த வேதத்தை பெற்றவர்கள் அதிலே கையாளம் செய்து விட்டார்கள். அதிலே தஸ்லீம் நிறைய கருத்துக்களை தங்களுடைய விருப்பத்துக்கு தோறாக அதிலே மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆன் மாத்திரம் அது இறங்கியது முதல் இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் திருக்குர்ஆன் மாத்திரம் ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல், ஒரு சேர் சபர் கூட மாற்றப்படாமல், அது எப்படி வானத்திலிருந்து இறங்கியதோ அதே வடிவத்திலே அதே உருவத்திலே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அந்தாக்கியா என்று கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டோம், முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம், ஆனா எங்களுடைய கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சூரத்து தகுப்பிலே இழிவாக பேசியிருக்கிறார். அவர்களும் கிளீர் அலை இஸ்லாம் அவர்களும் எங்க கிராமத்துக்கு வரும்போது நாங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கல. அதை பத்தி அல்லாஹ் சூரத்து தகுப்புல அந்த இரண்டு பேருக்கும் அந்த அந்தாக்கியா ஊருக்காரர்கள் விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். விருந்து கொடுக்கவில்லை என்று எங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கோம். இதை ஒண்ணு நீங்க மாத்திருக்கோம் நபிய நாயகமே, இதை நீங்க மாத்தறோம். எப்படி மாத்தறோம் அப்படின்னு சொன்னா, ஃபாரோ என்பதில் ஒரு நுக்தாவை எடுத்து மேல போட்டு இன்னொரு நுக்தா வச்சீங்கன்னா ஃபாரோன்னு வந்துடும், விருந்து கொடுத்தாங்கன்னு வந்துடும், எங்களுக்கு புகழ் வந்து சேர்ந்துடும். நபிய நாயகமே, முகமது நபியே, நாங்க இப்ப இஸ்லாம் ஆயிட்டோம், எங்களை பத்தி உண்டான அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்தை கொஞ்சம் மாத்துங்க, எங்களை இகழ்ந்து வருகிறது, எங்களை புகழ்ந்து மாத்துங்க. நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு சொன்னாங்க, குர்ஆனை மாத்தவே முடியாது, லா தப்தீல கலிமாத்தில்லாஹ், குர்ஆனுடைய வார்த்தைகளை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். எந்த சூழ்நிலையிலுமே குர்ஆன் மாற்றப்படவில்லை. அப்படி மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய அது எப்படி குர்ஆன் வழியாக வந்ததோ அதே வடிவத்திலே அதே உருவத்திலே அதே வசனங்களிலே இருக்கக்கூடிய பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இறை வேதம் இருக்கிறது சொன்னால் அது திருக்குர்ஆன் மாத்திரம்தான். அந்த இறை வேதத்தை யாரும் மாற்றக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த இறை வேதத்தை மாத்திரம் இன்றைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் மனனம் செய்கிறார்கள்.
அவர்களுக்கு பெயர் ஹாபில்கள். ஆனால் தௌராத் வேதத்தை மனம் செய்தவர்கள் நாலு பேர் தான். இந்தியில் வேதத்தை மனம் செய்தவர் யாருமே இல்லை. இன்று வரைக்கும் இந்தியில் வேதத்தை பார்த்தா படிச்சுட்டு இருக்காங்க. சபூர் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அல்குர்ஆனை மனம் செய்தவர்கள் கோடான கோடி ஹாபில்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஆண்கள் குர்ஆனை அதிகமாக மனம் செய்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே பெண்களும் ஹாபில்களாக இருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளிலே அங்கே ஹிந்து மதரசா மாத்திரம்தான் இருக்கு. நம்ம இந்தியாவில்தான் ஆரிய மதரசா இருக்கு. ஆனா அந்த பகுதிகளிலே, அந்த இஸ்லாமிய நாடுகளிலே ஹிந்து மதரசாக்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. எனவே அங்கே மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளிலே அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் 90% ஆண் பெண்கள் ஹாஃபில்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலையிலே அங்கே வாழ்கிறார்கள். நம்ம இந்தியாவில் ஆடி மசாவும் சேர்த்து வச்சிருக்கோம். ஆபீஸ் மசா தனியாகவே ஆடி மசா சேர்த்து தனியாக வச்சிருக்கோம். இங்கே ஹாபில்கள் குறைவாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே. ஆனால் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பாலும் திருக்குர்ஆன் முழுவதையும் மனம் செய்த ஹாபில்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்கின்றபொழுது திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டு வேலை செய்வார்கள். அவர்கள் டிரைவிங் செய்கின்றபொழுது திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டு டிரைவிங் செய்வார்கள். எப்பொழுதும் குர்ஆனுடைய தொடர்போடு, குர்ஆனுடைய தாழ்வுக்கோடையே அந்த மக்கள் வாழ்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓதுவதை கேட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப தஜ்வீத் முறைப்படி அழகான முறையிலே அவர்கள் அந்த குர்ஆனுடைய உச்சரிப்புகளை உச்சரிக்கின்ற பொழுது மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர்களுக்கு அல்லாஹ் சாணம் கொடுத்தாரா, இயல்பிலேயே அந்த தஜ்வீதுடைய ஒரு அமைப்பையும் குரல் வளத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இங்கே மற்ற மசாக்களை நாம் பலப்படுத்துகிறோம். மற்ற மசாவுடைய பிள்ளைகளுக்கு நாம் பலப்படுத்துகிறோம். ஆக இங்கே காலையிலே நான் வந்துவிட்டேன். இந்த பிள்ளைகள் மற்றவருடைய இந்த மார்க்க கல்வியிலே எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய ஒப்புதத்தின் மூலமாக, அவருடைய பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். மிக சந்தோஷமாக இருந்தது. பல்வேறு விஷயங்கள் எனக்கு எடுத்து சொன்னார்கள். அதை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லாஹ் கொடுத்தாலா இந்த பகுதியை மேலும் மேலும் தீனிலே மிக உயர்வாக ஆக்கியதுவானாக. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்நபு இலல் குர்ஆனி பாதா. குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, குர்ஆனை திறந்து பார்ப்பதே இப்பாதத்தின். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை எடுக்காமல் இருக்கக்கூடாது. குர்ஆன் உங்களுக்கு ஓத தெரியலையா, தினமும் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஒவ்வொரு வரியிலையும் உங்களுடைய கரத்தை வைத்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய கையை நடத்திக் கொண்டே இருங்கள். ஓதுன நன்மை கிடைக்கும் என்று நமக்கு உலமாக்க சொல்லுவார்கள். ஆக குர்ஆனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலை எழுந்தவுடன் முதல் பார்ப்பது குர்ஆன் தான். காலை எழுந்திருச்ச உடனே குர்ஆனை எடுத்து அப்படி பார்ப்பாங்க. ஆக குர்ஆனை எடுத்து பார்ப்பது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம் என்று நபிகள் நாயகம் சொல்லவர் சொன்னாங்க. எத்தனையோ பேர் குர்ஆன் தொடாமலேயே அவருடைய வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் தான் அதை தொட வேண்டும் என்பது அல்ல. ஓத தெரியாதவர்களும் குர்ஆனை எடுத்து அதனுடைய வரிகளிலே கையை வைத்துக் கொண்டே ஓதுவதை போன்று பாவனை செய்தாலும், தஸ்பீஹ் செய்தாலும் அவர்களுக்கு ஓதிய நன்மை கிடைக்கிறது என்று உலமாக்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே குர்ஆனை ஓதுவதும் அதை இபாதத்தான முறைகளை பார்ப்பதும் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ரீடு குர்ஆன், ரிசைடு குர்ஆன் என்று சொல்வார்கள். ரீடு குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை படிப்பது, ரிசைடு குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது. இன்னைக்கு உலகத்திலே ரிசைடு குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுகிறார்கள்.
அதனுடைய அர்த்தம் தெரியாது. இப்படியே ஓதி கொண்டே இருப்பார்கள், ஆனால் ஒன்று தெரியாது, குர்ஆனை ஓதுவார்கள் அர்த்தம் தெரியாது. ஆனால் ஆலிமானவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அதனுடைய அர்த்தம் புரிந்து ஓதுவார்கள். இதில் எது சிறந்தது என்று சொன்னால் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதே சிறந்தது. காரணம், குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருள் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் குர்ஆனை சரளமாக ஓதுவார்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா குர்ஆனுடைய முதல் வார்த்தையாக சொன்னார், உங்களை படைத்த இறைவனுடைய பெயரை கூட நீங்க ஓதுங்கள் தான் சொன்னார். அடுத்ததாகத்தான் உத்தரமா ஒன்றை இறங்கி நிறுத்தார், கிதாபிலிருந்து உங்களுக்காக வேண்டி ஓதி காட்ட உங்களுக்கான வகை இருக்கப்பட்டதை நீங்கள் திராமத்து செய்யுங்கள், படியுங்கள் என்று சொன்னார். ஆக திருக்குறானை ஓதுவதுதான் சிறந்தது, படிப்பதை விட என்று உலமாக்கள் சொல்வார்கள். காரணம், திருக்குறானை ஓதக்கூடியவர்கள்தான் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க, திருக்குறானை படிக்கக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். குர்ஆனை நாம் ஓதினாலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கும். வார்த்தைகள் குர்ஆன் அல்லாத வார்த்தைகளை சொன்னா அது ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை. உதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க, இந்த முழு வார்த்தைக்கு 10 நன்மை அளிக்கும். ரஹமத்துல்லாஹ்னு சேர்த்து சொன்னீங்க, இன்னொரு 10 நன்மை. வ பரக்கத்துல்லாஹ்னு சேர்த்து சொன்னீங்க, இன்னொரு 10 நன்மை. ஆக மொத்தம் 9 நன்மை அளிக்கும். ஆனால் அதுவே குர்ஆனுடைய ஆயத்துகளாக இருந்தா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் 10 நன்மை, லாம் 10 நன்மை, மீம் 10 நன்மை, தாலிக்க 40 நன்மை, அல் கிதாபு 5 எழுத்திற்கு 50 நன்மை. ஆக குர்ஆனிலே அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால்தான் குர்ஆன் ஓதி பழக வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அஹ்லில் கிதாப், குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்களே, உத்துலு ஹக்கத்தில் ஆவதுகி, குர்ஆனை ஓதக்கூடிய முறையிலே ஓதுங்கள். அந்த குர்ஆனை ராகமிட்டு அந்த குர்ஆனில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். தினமும் காலையிலையும் மாலையிலையும் குர்ஆனை ஓதுங்க. காலையில கொஞ்சம் ஓதுனா மாலையில ஓதுங்க, காலையில யாசின ஓதுனா மாலையில வாக்கியா ஓதுங்க. குர்ஆனுடைய தொடர்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய தொடர்போடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மை பதிவேட்டிலே அதிகமான நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். அதிகம் பெருமான் சொல்றவர் சொல்றாங்க, மன் குர்ஆ அல் குர்ஆன லம் யுரத்து இலா அர்தில் குர்ஆ, யார் குர்ஆனை ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தள்ளாத வயல கொடுக்க மாட்டான், பலகீனமான வயல கொடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்றீங்க. குர்ஆன் ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இளமை உள்ளவர்களே வச்சிருப்பான், அவங்களுடைய உடம்புல ஒரு அதீதமான சக்தியை கொடுத்துருவான். அவர்களுக்கு அடுத்த உமர் தள்ளாத வயதை அல்லாஹ் தரமாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நம்ம வாரிபமாக இருக்கணும், நம்ம சக்தியோடு இருக்கணும், நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதிகமாக குர்ஆனோட இருந்தா அதை விட சிறந்த மதத்தோடு எதுவுமே இல்லை. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நமக்கு ஆர்வப்படுத்தி இருக்கின்றார்கள். உலகத்திலேயே சிறந்த காரி அப்துல் பாசின் அவனுடைய கிராத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க 1980ல்,
டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய தேவபந்து மதரசா நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அந்த மதரசா ஆரம்பித்து நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. அதற்கு சிறப்பு விருந்தினராக எகிப்து நாட்டில் இருந்து காரி அப்துல் பாசித் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த நூற்றாண்டு விழாவுக்காக வேண்டி அதிகாலையிலே பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து விட்டார்கள். ஜோதி மாசாக்கு வந்துட்டாங்க, அவர்கள் மேலையில் அமர்ந்துள்ளார். காரி அப்துல் பாசித் அவர்கள் அடுத்தபடியாக அவர்களை அழைத்து வர்றாங்க. தஃப்பரித்துக் கொண்டு அவர்களுக்கு பெரும் வரவேற்போடு ஹாரிசாப் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழைத்து வரும். பிரதமர் பார்த்தாங்க, நமக்கு எப்படி ஒரு வரவேற்பு இல்லையே, நம்ம சாதாரணமா ஒரு பேரை வச்சுட்டாங்களே, இந்த காரி சாப்பிட்டு இவ்வளவு வரவேற்பா, எவ்வளவு தப்படிச்சு முரசு அடிச்சு பூக்களை எல்லாம் தூவி இவர்களை கூட்டி வர்றாங்க, அழைச்சு வர்றாங்களே, இவர் யாரு அப்படின்னு பக்கத்துல கேட்கிறாங்க. இவர் தாங்க எங்க குருவான சிறப்பான முறைகள், உலகத்தாரி அப்துல் பாசி இவங்க எகிப்து நாட்டில இருந்து வருகிறது இருக்காங்க. உடனே அந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சு, எந்திரிச்சு நின்று அவங்க வந்து மேடைக்கு வரவேற்கிறாங்க. பட்டமளிப்புல ஆரம்பமாகிறது. ஆரம்பத்திலே காரி அப்துல் பாசித் அவர்களே ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து ரஹ்மானை ஓட்டுகின்றார்கள். சூரத்து ரஹ்மான் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சூரத்து ரஹ்மானை அல்லாஹ் தஆலா ஓதிவிட்டான். சொர்க்கவாசிகளுக்கு நாளைக்கு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் திடீர்னு உதித்து சூரத்து ரஹ்மானை ஓதி காமிப்பான். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கவிதநயமான ஒரு சூரா சூரத்து ரஹ்மான். அந்த சூராவை காரி அப்துல் பாசித் அவர்களே தேவபந்து மதரசாவுடைய பட்டமளிப்பு ஆரம்பத்திலே ஓதுகிறார்கள். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان أنا عايز لي مريم لا نور لي مريم إن إن مريم أولي بلغل القرآن لي ولدت كتير آخر இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கிராத்து முடிச்ச உடனே எழுந்து சொன்னாரா, இது மாதிரி ஒரு ராகத்தை நான் கேட்கவே இல்லை, இது மாதிரி ஒரு இங்கீதத்தை சங்கீதத்தை நான் இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை, அவ்வளவு ஒரு அழகான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கிராத்தாக இருந்தது என்று பாராட்டினார்களே. திருக்குறானை நாம் வெறுமனே ஓதக்கூடாது, அதை அழகிய குரலை ஓத வேண்டும். நபிகள் பெருமான் சல்லல்லா உலகர்கள் சொல்வார்கள், குர்ஆனை உங்களுடைய சத்தத்தை கொண்டு அலங்கரிங்கள். இந்த ஹதீஸ்ல சீனத்து என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அழகு சீனத்துனா அலங்காரம், அழகுங்கிறது இயற்கையிலேயே இருக்கும், அலங்காரங்கிறது நம்ம அதுக்காக முயற்சிப்படுவோம். அழகுங்கிறது இயற்கையான படைப்பு, அது எந்த அளவுக்கு அழகு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு இருக்கும். ஆனா சீனத்து அலங்காரங்கிறது மனிதன் மூலமாக வருது. ஆக ஓதுகின்ற பொழுது கொஞ்சம் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அந்த கிராத்திலே அலங்காரத்தை கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் அப்படி அலங்காரத்தை நீங்கள் முயற்சி செய்து பயிற்சி செய்து குர்ஆனிலே ஓதுகின்ற பொழுது அந்த குர்ஆனுக்கு அழகு அதிகமாகும் என்று நபிகள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சங்கீதம் திருக்குர்ஆன் ஓதுவதுதான். அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராவுக்கு போறவங்க அங்க ஓதக்கூடிய அந்த மக்கா இமாம்களுடைய அந்த கிராத்துல லயித்து போயிடுவாங்க. ஒவ்வொரு இமாமும் ஒரு விதமா ஓடுவாங்க, ரொம்ப அழகாக ஓடுவாங்க, மனசுக்கு ரொம்ப ராகத்தா இருக்கும். சில ஆட்சிகள் நம்ம ஊருக்கு வந்தோடனே நம்ம இமாமும் அந்த மாதிரி ஓதணுமே, அழகா ஓதணுமே சொல்லி விரும்புறாங்க. நிறைய பேர் கிராத்த விரும்புறாங்க. காரணம் அந்த கிராத்துடைய தாக்கம், அந்த குர்ஆனுடைய தாக்கம் இருக்கிறது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மனிதனுடைய கவலையை போக்குகிறது. ஆக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் திருக்குர்ஆனை நமக்கு அழகிய முறையிலே நமக்கு ஓதி காமித்திருக்கிறார்கள், வழங்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக திருக்குர்ஆனை கேட்டால் நமக்கு ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்கிறான்,
குர்ஆன் ஓதப்பட்டால், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَانْشُدُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ, குர்ஆன் ஓதப்பட்டால் அமைதியாக இருங்கள், அதை கேளுங்கள், உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கிறது என்று நாயகம் சொல்லியிருக்கார். சஹாபாக்களிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சிறந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க குர்ஆனை எனக்கு ஓதி காமிங்க அப்படின்னாங்க. உடனே அந்த சஹாபிக்கு சந்தேகம் வந்துருச்சு, யார சொல்லலாம், குர்ஆனுக்கு சொந்தக்காரங்களே நீங்க தானே, உங்க வீட்டுல தானே குர்ஆனை இறங்குச்சு, நீங்க வந்து எந்த ஓதி கேட்கிறீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்க, அன உஹிப்பு அஸ்மா மின்க, உன்னிலிருந்து நான் கேட்பதை பிரியப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்துறாங்க. குரல் அழகா இருக்கும், திராத்து அழகா இருக்கும், அதனால நீங்க ஓடுங்க, அவங்க ஓடுனாங்க. பெருமானா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திராத்தை கேட்டு ரசித்தாங்க. ஆக பிறர் ஓதுவதை கேட்பதும் அதுவும் பெருமானா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாக இருக்கிறது. இதுவோடு இன்னொரு சஹாபி அபு மூஸா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஓதுனா சங்கீதம் படிக்கிற மாதிரி இருக்கும், சங்கீதம் வாசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு குரலும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க, இத்தனை அழகில் குர்ஆனை நீங்க எனக்கு ஓதிக்காமீங்க, ஏன் தெரியுமா, லக்கத் ஊதீத மிஸ்மாரம் மின் மசாமீர் ஆலி தாவூத், ஏற்கனவே வந்த தாவூத் நபி அவ்வளவு சரியான குரல், நபிமார்களே அழகான குரல் படிச்சவங்க யாருங்க, தாவூத் நபி. அவங்க அந்த அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஜபூர் விதத்தை ஓடுனாங்கன்னா பறவைகள்லாம் நின்று கேட்குமா, மனைகள்லாம் அப்படியே உயிரும். அவங்களுக்கு அழகான குரல் கொடுத்துருந்தான் தாவூது நபிக்கு. விசுவாசனாக தாவூது நபியுடைய குடும்பத்தினுடைய குரலை போல அவங்களுக்கு குரல் இருக்கு, நீங்க எனக்கு ஓதிக்காமிங்க சொல்லி அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன தோழர்கள் சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி திருக்குர்ஆனை ஓதி காமித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓது ஓத அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது, கண்ணீர் வடிகிறது. அந்த ஆயத்துடைய பொருளை நினைத்து அழுகிறார்கள். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காலம் முழுவதும் சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி காமித்தார்கள். குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய சஹாபாக்களத்திலே ஓதியும் ஓதி கேட்டும் மகிழ்ந்தார்கள். ஆக குர்ஆனை நாமும் ஓத வேண்டும், மற்றபடிய கிராத்தியை நாம் கேட்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக ஆக்கிவிடுகின்றான். அடுத்ததாக குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலும் என்ன சொல்றான் சிந்திக்கணும். அபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு மணி நேரம் சிந்திப்பது ஒரு வருடம் வணங்குவதை விட சிறந்தது. குர்ஆனை ஒரு மணி நேரம் நம்ம எடுத்து சிந்திக்கிறோம், அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான், அந்த ஆயத்துல என்ன சொல்றான், அல்லாஹ்வுத்தர ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று குர்ஆனுடைய ஆய்வுகளை நாம் இறங்கினால், சிந்தனையில இறங்கினா, நஃபிலான வணக்கங்கள் ஒரு வருடம் நாம் செய்தால் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அருமையானவர்களே, இன்றைக்கு நாம குர்ஆனை எடுத்து சிந்திக்கிறோமா, சிந்திக்கிறதே இல்லையே. மௌத்தா போனாத்தே குர்ஆன் தோற்றுறோம், மௌத்தை வச்சுக்கிட்டே குர்ஆன் ஓதிட்டு இருப்போம். அப்புறம் மூணாம் நாள், பத்தாம் நாள், பாஞ்சாம் நாள், இருபது நாள், நாற்பது நாள் எல்லாம் குர்ஆன் ஓதி அந்த மௌத்துக்கு சாட்சி போடுவோம். மௌத்துக்கு தான் வச்சா குர்ஆன் ஹயாத்துக்கு வரலையா, நம்முடைய வாழ்க்கைக்கு வரலையா? ஆக நாம் வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் உள்ள கருத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அலசி ஆராய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ஒரு வீட்டில் அலமாரியில தான் குர்ஆன் இருக்கு, அலமாரியில அதுவும் பட்டு துணியை போட்டு போர்த்தி அதற்கு எலசி அந்த குர்ஆனை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் எடுக்கிறது இல்லை, யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா உடனே எடுத்து எலசியாங்க, யாசி போடுவாங்க, அவங்களுக்கு அவனையும் குர்ஆன் மக்ஷிஷம் பண்ணுவாங்க, அது வரைக்கும் எடுக்கிறது இல்லை. தினமும் நாம் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய தர்ஜுமாவை படிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்,
ஒரு ஆயத்தை குறிச்சு
அதனால அந்த காலத்துல தாய்மார்கள் நம்ம தூங்க ஆரம்பிக்கும் போது ஆயத்தை ஓதி கொடுப்பாங்க, ஓதி தான் தூங்க வைப்பாங்க. இப்ப எல்லாம் மலையேறி போச்சு, ஆயத்தை குசிலாம் என்ன என்னன்னு கேட்கிறாங்க, ஆயத்த குசி எந்த கடையில கேட்கணும் கேட்கிறாங்க. ஆயத்தை குறிச்சு மிக மகத்தமான ஆயத்து எல்லாம் கொடுத்தாரா, அந்த ஆயத்தை அந்த ஆயத்தை குறிச்சுகளே மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறார். நபிகள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஆயத்து குறிச்சுகளே 50 தலைமக்கள் இருக்கின்றனர், 50 வார்த்தைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு வார்த்தையையும் 50 பரக்கத்து இருக்கின்றன. 50 × 50 2500 பரக்கத்து ஆயத்து குறிச்சுகள் இருக்கு. அதனால நம்ம ஆயத்தை குறிச்சிய இரவுல தொழுவதற்கு முன்னாடி மாத்திரமல்ல, அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் இமாம் சலாம் கொடுத்த உடனே, இமாமன் சலாம் கொடுத்த உடனே ஆயத்தை குறிச்சு ஓடுனா அப்படின்னு நான் என்ன சொல்றாங்க, அந்த ஆயத்தை குறிச்சு உங்களை கபர்களை பாதுகாக்கும். என்று உஸ்தாத் மௌலானா அப்துஷுக்கு ஹசரத் அவர்கள் அவங்க பக்கத்துல தொடரும் போது இமாம் சலாம் கொடுத்தவரும் உடனே ஆயத்தை குறிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் எங்க ஹதீஸுகள்ல எடுத்து பார்த்தா ஆயத்து குறிச்சுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இமாம் சலாம் கொடுத்த உடனே ஆயத்து குறிச்சு ஓடுறோம், ஓடுறோம்னா நம்மளோட கபர்ல வந்து அந்த ஆயத்து குறிச்சு நம்மளை பாதுகாக்கும், அதாவது விட்டு தடுக்கும் என்று ஹதீஸிலே வருகிறது. யாரும் தொடர்ச்சியாக தொழிலுக்கு பின்னால் ஆயத்து குறிச்சியை ஓடு விடுகிறாரோ அவர்களுக்கு கபர் வேதனை நீக்கப்படுகிறது என்று ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு திருக்குர்ஆனை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையை உயர்வாக்குவதற்காக வேண்டி. ஆனா அந்த திருக்குர்ஆனை இன்றைக்கு நாம் வெறும் பாத்தியாவுக்கு வந்து வச்சிருக்கோம். யாராவது எழுந்து போனா அவங்களுக்கு கத்த வருது, பாத்தியா வருது, இதுக்குதான் அந்த திருக்குர்ஆனை பயன்படுத்திக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்திக்கிறோமா இல்லையே? தினமும் அந்த திருக்குர்ஆனை எடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை எத்தனை அழகான கருத்துக்கள் சிந்தனைகளை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக திருக்குர்ஆன் என்பது இன்று வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த ஜாக்ஸ்வே என்ற ஒரு விஞ்ஞானி, அவர் கடல் ஆராய்ச்சி விஞ்ஞானி, தன்னுடைய குழுவினர்களை அழைத்து கடலுக்குள்ளே செல்கின்றார். அங்கே ஒரு ஆச்சரியமான பகுதியை பார்க்கிறார், கடல்ல ஒரு ஆச்சரியமான பகுதி, ஒரு கண்ணாடி திரை இருக்கிறது கடல்ல. அந்த கண்ணாடி திரை, கண்ணாடி திரையிலே அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அந்த கண்ணாடி திரைய இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப தனி, அந்த பக்கம் நல்ல தனி, நல்ல கண்ணாடி திரை இருக்கு. அதை படம் எடுத்து வருகிறார். வந்து தன்னுடைய நண்பர் முஸ்லிமான விஞ்ஞானி இடத்துல, இன்னைக்கு நான் கடல்ல ஒரு ஆச்சரியமான இடத்தை நான் பார்க்கிறேன், கடலுக்குள்ளே ஒரு கண்ணாடி திரை இருக்கிறது, இந்த பகுதியிலே உப்புத்தண்ணி, அந்த பகுதியிலே சுவையான நீர், இப்படி நான் ஒரு ஆச்சரியமான இதை பார்த்தேன் அப்படின்னு முஸ்லிம் விஞ்ஞானிகள் சொன்னாங்க. முஸ்லிம் விஞ்ஞானி சொன்னாரா, இதை பத்தி எங்களுடைய திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், بينهما برزخ لا يبغيان وبأي آلاء ربكما تكذبان. இரண்டு கடல் சந்திக்கிறது, இரண்டு கடல் சங்கமிக்கிறது, அந்த இரண்டு கடலுக்கு இடையிலே ஒரு திரையை வைத்திருக்கிறோம், அந்த திரைக்கு இப்பால் நல்ல தண்ணீரையும் அப்பால் உப்பு தண்ணீரையும் நாம் தான் ஆக்கியிருக்கிறோம். இந்த நியமத்துகளை பொய்ப்பிப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க நேற்று பார்த்த அந்த தத்துவமான அந்த காட்சியை, அந்த கண்ணால் கண்டுகளித்த அந்த காட்சியை எங்க திருக்குர்ஆன்ல அன்றைக்கே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த ஜாக்ஸ்வே அந்த அமெரிக்க விஞ்ஞானி திருக்குர்ஆனை மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து இறுதியிலே இஸ்லாத்துக்கு வந்து தன்னுடைய பெயரை அப்துல் அஜீஸ் என்று மாற்றிக்கொண்டார். அருமையானவர்களே, அந்த திருக்குர்ஆனை படித்தாலும் நமக்கு நேர்வழி, ஆய்வு செய்தாலும் நமக்கு நேர்வழி. நாம் உயிரானவர்களுக்கும் அந்த குர்ஆனை ஓதலாம், இறந்தவர்களுக்கும் அந்த குர்ஆனை ஓதலாம். அல்லாஹ் ஷானா கொடுத்தாரா, திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்கிறான் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். அந்த திருக்குர்ஆனை அலிஃப் என்று சொன்னாலே 10 நன்மை, பே என்று சொன்னாலே 10 நன்மை. ஆக திருக்குர்ஆனுக்குள் இருந்து நாம்
குர்ஆனை ஓதினால் லட்சோப நன்மைகளை நமக்கு அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு ஒரு மகத்தான குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, திருக்குர்ஆன் முழுவதையும் மன்னன் செய்த ஹாஃபி அவர் மட்டும் சொல்றதுக்கு மாட்டாரு, அவருடைய சிபாரிசுல 10 பேரை சொல்றது கொடுப்போம். அவருடைய சிபாரிசுல எத்தனை பேருங்க? 10 பேர் சொல்றது போவாங்க. அந்த 10 பேரும் எப்படிப்பட்டவர்கள்? குல்லுஹும் வஜபத் அலைஹிம் அன்னார், நரகத்துக்கு செல்வதற்காக முடிவு செய்யப்பட்டவர்கள், தீர்ப்பு செய்யப்பட்ட 10 நரகவாதிகளை சிபாரிசு சொர்க்கவாதிகளாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் ஹாஃபிது குர்ஆன் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. குர்ஆனை ஓதுவதும் அதை மனனம் செய்வதும் அதற்காக நீ பாடுபடுவதும் குர்ஆனுக்காக நீ உதவி செய்கிறதும் அந்த கல்விக்காக நம்ம பிள்ளைகளை தயார் செய்வதும் அந்த கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நிறைய பேர் பரிசு கொடுக்க வாங்கி கொடுத்துருப்பீங்க, எல்லாம் குர்ஆனுக்காக தான் நீங்க செஞ்சீங்க, ஹதீஸ்க்காக தான் செஞ்சீங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த செயல்கள்லாம் உங்களை சொர்க்கவாதியாக மாற்றும், சீலவிகளாக மாற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் கொடுத்தாரா இந்த உங்களுடைய இந்த ஆண்டு விழாவை நபிச்சுவானாக. இது போன்ற ஆண்டு விழாவை நாம் அடிக்கடி செய்து பிள்ளைகளுக்கும் அதன் மூலமாக நமக்கும் குர்ஆனுடைய அந்த அன்பையும் அருமையும் முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் இது போன்ற விழாக்களை காரணமாக ஆற்றுவானாக. வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அன்னியும் இல்லாத